கடற்கரைக்கு ஒரு அம்மா போனா குழந்தையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு குழந்தைய காணும், குழந்தைய காணும், ஆஹான்னு பார்த்தா குழந்தை கடல் அலையில எங்கெங்கயோ இவளை கவனம் செதறி கடல் அலையிலே சிக்கி தவிக்கிறது. ஐயோன்னு கதறுகிறாள் பெற்றெடுத்த தாய், பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தவள். அந்த தாயுடைய இதயம் எப்படி துடிக்கும்னு தெரியும், தவிக்கிறாள். நல்ல வேளை ஓர் இளைஞன் பாய்ந்து சென்று அந்த குழந்தையை தூக்கி ஆந்து ஓடி வந்து அம்மாவினுடைய கையில் கொடுத்து, கையில் கொடுத்தோன்னு அள்ளி அணைத்து கொண்டாள் தாய். பெரிய கவலை தான் இது, கவலைப்பட வேண்டிய கவலை. இந்த கவலை தீந்துச்சு, மனசெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பான்னு அந்த பெருமூச்சு விட்டுட்டு முடிச்சுட்டு அந்த குழந்தையை அணைச்சிக்கிட்டு அப்படி பார்த்தா பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனா. பக்கத்தில் நின்ன புருஷன் ஓடி வந்து, என்னடி என்னடி புள்ள தான் கடிச்சிட்டானே, என்ன புள்ள காலில் இருந்த கொலுசை காணோம்னா. தண்ணியில் போச்சோ, அவன் எடுக்கல, நல்ல பையன் தான், தண்ணியில் போச்சு. குழந்தை போயிட்டுங்கிறது மிகப்பெரிய கவலை, குழந்தை கடிச்சிட்டு ஆனால் கொலுசு போச்சே கவலை. ஊடு போகிற வரைக்கும் இருக்கு அந்த கவலை. ஒரு சின்ன விஷயம் தான், நல்லா இருந்தால் கவலை என்பது எவ்வளவு பெரிதாக போய்விடுகிறது. கோடி 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 மானிடர் தேடி 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 தேடரும் பரம்பொருள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தவர். இந்த கவலைக்கெல்லாம் மருந்து எங்கே என்று தேடி தேடி ஓடி ஓடி இந்த இறைவனை நாம் நாடி நாடி அலைந்து கொண்டிருக்கிறோம். பாயம் கவலையை தீர்க்க மாட்டாயா? கன்னியாகுமரிக்கு போறோம், பழனிக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம். திருப்பதிக்கு போனா ஒருத்தன் குழந்தை காணா போச்சு. திருப்பதி கூட்டத்திலே குழந்தை காணா போச்சு. குழந்தை காணா போச்சுன்னா போய் எங்காச்சும் சொல்லணும், அங்க போலீஸ் பூத்துல இருக்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அங்க போய் ஐயா குழந்தையே கூட்டத்தில் தவற விட்டேன். உடனே போலீஸ்கார் கேட்கிறாரு, குழந்தைக்கு என்ன அடையாளம் சொல்லணும்ல? அடையாளம் சொன்னா தானே எங்காச்சும் கண்டுபிடிக்க முடியும். குழந்தைக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்களேன்னு. அவன் சொன்னான், மொட்டை போட்டிருப்பான். திருப்பதியில் மொட்டை போட்டது ஒரு அடையாளமா? மொட்டை போட்டிருப்பா என் பிள்ளைன்னா. அதுக்கு மேலே சொல்லியான்னார், அதுக்கு மேலே சந்தனம் பூசியிருப்பான்னார். எப்படி அந்த திருவிழா கூட்டத்திலே காணாம போன குழந்தைய தேடுற மாதிரி இந்த உலகம் என்கிற உலக சந்தையிலே திருவிழா கூட்டத்திலே காணாமல் போன மன நிம்மதியை சரியான அடையாளம் இல்லாமலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ராஜா, பெரிய ராஜா. ராஜாக்களுக்கு என்ன கிடைக்காது, என்ன இருக்காது? கால் பிடிக்கிறதுக்கு ஆள், கை பிடிக்கிறதுக்கு ஆள், பக்கத்தில் நின்று கவரி வீசுவதற்கு ஆள், ஏன்னு கேட்டால் அதுக்கு ஆயிரம் ஆள். யாரெங்கே என்றால் ஓடி வருகின்ற ஆட்கள் கூட்டம். இவ்வளவும் இருக்கிற அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. தலையணையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பாயை வாங்கலாம், உறக்கத்தை வாங்க முடியாது. அவன் ஒரு முனிவரை கூப்பிட்டான், குலகுரு. யா வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா? இவ்வளவு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளுகிறேன், அதிபதியாக இருக்கிறேன், நிதிபதியாக இருக்கிறேன், உலகின் அதிபதி, எல்லா மிகப்பெரிய அணிகலன்களை எல்லாம், மிகப்பெரிய பொன் பொருளையெல்லாம் உடையவனாக இருக்கிற நிதிபதி, நிம்மதி இல்லை. உடனே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை தான், உங்களால் ஈஸியாக முடியும். என்ன? உலகத்திலேயே அமைதியாக நிம்மதியாக இருக்கிற ஒருவனை கண்டுபிடித்து அவன் போட்டுக்கிற சட்டையை வாங்கியாந்து ஒரு நாள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி வந்துடும். நிம்மதியாக இருக்கிறவனை கண்டுபிடிச்சு அவனுடைய சட்டையை வாங்கியாந்து போட்டிங்கன்னா ஒரே நாளில் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் வீரத்தால் தீரத்தால் பராக்கிரமத்தால் படைபலத்தால் செல்வ வளத்தால் அனுபவிக்க முடியாத இன்பத்தை அந்த சட்டை உங்களுக்கு தரும். கஷ்டமா இது. உடனே கூப்பிட்டான், நாலு மூளைக்கு ஆட்களை அனுப்பினான், போடா நிம்மதியா இருக்கிறவோட சட்டையை வாங்கிட்டு வாடான். சீதா பிராட்டியை இலங்கையில் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு, தென் திசையில் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு, அவளை தேடி எப்படி ராமபிரான் எல்லாரையும் அனுப்பினானோ அதை போலவே இவன் அவன் ஒரு மூளைக்கு போய் ஒத்தனுமே காணுமேனு திரும்பி வந்தான்.
படை தளபதிகளில் ஒருத்தன் போனான் பாருங்க, அவன் போன இடத்துல அவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு அந்தரான காடு, இந்த காட்டுக்குள்ளே ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி, வீடு கூட இல்லை, மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தைய போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு ஒரு அம்மா சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கிறார். மூணு கல்லை வச்சு அது மேலே பாத்திரம் வச்சு சமைச்சு எடுத்து வச்ச சாதம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுப்பு கூட இன்னும் அணையலை, புகை வந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இன்னும் ரெண்டு குழந்தைகள் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஏழை எந்த விதமான வீடும் இல்லாமல் திறந்த வெளியே வீடாக வைத்து கொண்டு, வானமே கூரையாக வைத்து கொண்டு, குழந்தை குட்டிகளோடு மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். முகத்தை பார்த்தாலே தெரியுது, செந்தாமரை மலர் போல மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே. ஓடி போய் அவனை பிடிச்சான், உன்னதான்ப்பா தேடி வந்தேன்னு குதிரையை விட்டு கீழே இறங்கினான். வந்திருந்த செய்தியெல்லாம் சொன்னான். ராஜா அந்த மாதிரி கஷ்டப்படுறார், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த காட்டு பகுதியிலே தான் நீ வசிக்கிறாய், எல்லாரையும் தேடி போனோம், எவனும் இல்லை, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறிய, உன்னை ஆளுகிற ராஜாவுக்கு ஒரு மகிழ்ச்சினா உனக்கு மகிழ்ச்சி தானே. ஆமா, என்னையா வேணும், ஒன்னும் இல்லை, நீ போட்டுக்கிற சட்டை வேணும்னு ஐயா கேட்ட. அவன் சிரிச்சுட்டு சொன்னான், ஐயா எனக்கு சட்டையே கிடையாது, என் வாழ்க்கையில் பாருங்க உடம்புல சட்டை போட்டிருக்கிறேன். அவர் நினைச்சிருக்கான் கைட்டி வச்சிருப்பான், குளிச்சுட்டு சும்மா நிற்கிறான் நினைச்சிட்டு இருக்கிறான். என் உடம்பிலே மானத்தை மறைப்பதற்கு இடையிலே ஒரு ஆடை அணிந்திருக்கிறேன், அதோடு சரி, என் வாழ்க்கையில் நான் சட்டையே போட்டது கிடையாது. அவன் சட்டையே சட்டை பண்ணியது கிடையாது, ஒண்ணுமே புரியல இவனுக்கு. சட்டையே இல்லாத ஒரு மனிதன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான். போய் ராஜாட்ட சொன்னான், பக்கத்தில் குருவும் உட்காந்துருக்காரு, எல்லாரும் வந்துட்டானே, இவன் வர்றான் படைத்தளபதி நல்ல செய்தியோடு தான் வருவான்னா போய் பார்த்தோன்னு சொன்னான். நான் பார்த்த சந்தோஷமான ஆள்கிட்ட கையேந்தி நின்றேன், அவனிடம் சட்டையே இல்லை மன்னான். மன்னன் அப்படி திரும்பி குருவை பார்த்தான். குரு லேசாக அவனை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்தார். அந்த புன்முறுவல் தான் பதில். அடே, சட்டையே இல்லாத மனிதன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான், உலகத்தையே கட்டி ஆளுகிற நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய்? உடனே உதறிவிட்டு எழுகிறான் மன்னன். இப்போ இதுதான் உலகத்தினுடைய நடப்பு. ஒன்னொன்னே நினச்சி பாருங்க. என்னுடைய பேராசிரியர் நாங்கள் படிக்கிற காலத்தில் சொல்வார், உனக்கு ஒரு கால் இல்லையா கவலைப்படாதே, ஒரு கால் இல்லை, ஒரு காலுக்கு செருப்பில்லை என்று கவலைப்படாதே, ரெண்டு காலுக்கு செருப்பில்லை என்று கவலைப்படாதே. காலே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணிப்பார். காலே இல்லாமல் இந்த உலகத்திலே தவழ்கின்றானே அவனை எண்ணி பார்த்தால் செருப்பே இல்லை என்கிற கவலை ஒரு கவலையா என்ன? இப்ப வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும், நிஜமடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த அற்ப கவலைகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். இதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. அப்படி இல்லாமல் நான் ரொம்ப அப்படி ரொம்ப சீரியஸாவே பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அப்படி சீரியஸாவே ஏஞ்சி நீங்களும் போயிட மாட்டீங்களா? அதுக்கு என்ன என்ன இவரு கிளாஸு கல்லூரியில் வகுப்பு எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? யோசனை பண்ணும்ல. இப்போ வகுப்புலேயே நாங்கள் அப்படி தானே மாணவர்களை இப்போ பாடம் நடத்தும் போது சந்தோஷமாக அவனை கொண்டு போனால் தான் அவனும் சந்தோஷமாக வருவான். ஒரு நாள் வகுப்பு இல்லாமல் நான் போய் அப்போ தான் லெக்சர் பீரியடு போய் உட்காந்துருக்குறேன். ஒரு பையன் இங்கேருந்து விடியாரான், சார் சார் வாங்க சார், சார் லெவன்த்து ஈல அவர் அந்த வாத்தியார் வல்ல சார், அந்த சார் வல்ல சார், பீரியட் நாங்கள் சும்மா தான் சார் உட்காந்துருக்கோம், நீங்கள் ஓய்வாக தானே இருக்கீங்க, நீ வாங்க சார் அப்படின்னா. டே இப்போ தாண்டா வந்து நாலு எடுத்து காலையிலேருந்து நாலு பீரியடு கத்திவிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன்டான்னு. இல்லை சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் வரலன்னா அவர் வந்துடுவார் சாருங்கிறான், அவர் வந்துடுவார் சாருங்கிறான், யார் ஒரு ஆளை சுட்டி அவர் வந்துடுவார் சார்னு என்ன அர்த்தம்? சார் அவர் வந்தார்னா படாப்படுத்துவார் சார், நீங்கள் வாங்க சார். சந்தோஷமாக அவனை வைத்திருக்கிற ஆசிரியனைத்தான் அவனுக்கு பிடிக்கும். இலக்கணத்தை கூட இலக்கியத்தை கூட மகிழ்ச்சியாக எடுத்து ஊட்டுகிறவனைத்தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. மறந்து விடாதீர்கள், குடும்பத்திலே இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அக்காவா, தம்பியா, தங்கச்சியா, அப்பாவா, மாமனாரா, மாமியாரா,
கொழுந்தினாரா ஓப்படியாளா இல்ல நல்ல வார்த்தைமா அது ஓர்படியாள் அதை நம்ம அது ஒரு அண்ணன் மனைவி தம்பி மனைவி எனும் ஓர் படியிலே இருக்கிறவள் ஈக்குவல் ரேங்க் ஓர் படியாள் ஒரே ஸ்டெப்ல ஒரே படியில ஒரே சரிநிகர் சமானமா இருக்கிறவள் ஓர் படியாள் அதை நம்ம கொஞ்சம் கலோக்கியல் ஆகி ஓப்படியான்னு ஆக்கி அது ஒரு காப்படியா ஆக்கி லிட்டர் கோல மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு அருமையான சொல் அப்ப எல்லாரையும் முடிந்த வரைக்கும் சந்தோஷப்படுத்துவதை வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படி கொண்டாலே கவலை உள்ளே நுழைவதை தடுக்கிற மிகப்பெரிய காவல் அரணாக அந்த சந்தோஷம் நிற்கும்